Hello friends, நான் ஜெயன் ஜி. இது நமது சேனல் ஜெயன் சோசியல். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ ரீசெண்டாக ஆந்திர பிரதேசத்தில் வெஸ்டர்ன் கோதாவரி டிஸ்ட்ரிக்ட் பகுதியில் உள்ள எல்லூருங்கிற ஒரு டவுனில் ஒரு மர்மமான நோய் வந்து எல்லாரையும் ஆச்சரியத்தில் வீழ்த்துச்சு. திடீர்னு பார்த்தா பல அறிகுறிகள் தென்பட்டது. பல மக்கள், அதாவது அன்னைக்கு டிசம்பர் 5ஆம் தேதி வந்து மொதல் பாசிட்டிவ் கேஸ் ரிப்போர்ட் ஆகுது. அதை தொடர்ந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே 100, 200 சொல்லிட்டு கேஸுகள் கூடிட்டே போகுது. அடுத்து WHO சயின்டிஸ்ட், மற்ற இந்தியாவில் உள்ள சயின்டிஸ்ட் குரூப்பெல்லாம் போய் அந்த சாம்பிளெல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்க. அது வந்து ஒருவேளை கொரோனாவுடைய ஒரு புது வேரியண்ட்டாக இருக்குமோ, அல்லது என்ன நோயாக இருக்கும், இதாக இருக்குமோ, அதாக இருக்குமோ, இப்படிங்கிற பல குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதுப்புறம் அது என்ன நோய், எவ்வளோ பேரை பாதிச்சு, எப்படி மக்கள் அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டாங்க, அடுத்து அந்த நோய் வந்து எதனால் வந்தது, இது போன்ற முழு தகவல்களையும் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மர்ம நோய் முத முதல்ல டிசம்பர் 5ஆம் தேதியும் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள வெஸ்டர்ன் கோதாவரி டிஸ்ட்ரிக்ட் பகுதியான எல்லூரில் ஐடென்டிஃபை ஆகுது. இந்த நோய் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள 100, 200 மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே போகுது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களை 70% பேர் எல்லூரு டிஸ்ட்ரிக்ட், எல்லூரு டவுனில், அதாவது வெஸ்டர்ன் கோதாவரி டிஸ்ட்ரிக்டில் இந்த டவுன் இருக்குது. இந்த நோய்க்கான அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா அடிக்கிட்டே போகுது. மொதல் என்ன தென்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தலைவலி, தலைச்சுத்து, அடுத்து வந்து வாந்தி, வலிப்பு, அடுத்து உணர்வு இழக்கிறது, அதாவது கான்சியஸை லூஸ் பண்ணுறது, அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மூளைக்கு போகக்கூடிய அந்த நர்வு வந்து பாதிக்கப்படுறது, அதாவது அந்த நர்வுக்கான சிக்னல் பாதிக்கப்படுது. இது மாதிரியான பல நோய்களுக்கு தென்படக்கூடிய அறிகுறிகள் ஒன்றா இதில் தென்படுது. இதனால் சயின்டிஸ்ட்டுக்கு இதை கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய தலைச்சுத்தாக இருக்குது. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2 வாரத்துக்குள்ளே 600 மேலே போகுது. ஒரு ஆள் இறக்கையும் செய்கிறாங்க. பொதுவாக வலிப்பெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அன்கன்ட்ரோலபிள் மேனரில் நடக்கும். அதாவது வந்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணாத விதத்தில் வந்து அது ஒரு பக்கவாதத்தில் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இதே போல் வந்து பிரெயினுக்கு போகக்கூடிய சிக்னல் வந்து பாதிக்கப்பட்டு அதனாலேயும் இதை மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். அடுத்து இந்த தலைவலி, தலைச்சுத்து, இதெல்லாம் வந்து மற்ற இதில் நோய்களுக்கும் வரக்கூடிய காமன் அறிகுறிகள். இந்த நோய் யாருக்கெல்லாம் பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது யாரையும் விட்டு வைக்கல. ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், முதியோர்களாக இருக்கட்டும், இளைஞராக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், எல்லாரும் இதனால் பாதிக்கப்படுறாங்க. அடுத்து சயின்டிஃபிக் டீம் எல்லாம் வந்து அந்த இடத்துக்கு வந்து ரிசர்ச் பண்ணுது. அடுத்து WHO டீம் மெம்பர்லாம் வந்து வர்றாங்க. சிலர் வந்து இதோடைய சாம்பிளை எடுத்துகிட்டு போய் இது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. எல்லாரும் இந்த கொரோனா வேகமாக பரவிட்டு இருக்கிறதுனால இது ஒருவேளை நியூ வேரியண்ட் ஆஃப் கொரோனாவாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே பார்க்குறாங்க. இந்த நோய்க்கான அறிகுறிகள் பல அறிகுறிகள் தென்படுது. அது மட்டும் இல்லாமல் இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிவியரான நோய் மாதிரி மொதல் தொடக்கத்தில் இருந்தது. ஆனால் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து 1 ஹவர், 2 ஹவர்லேயே அவங்க ரிக்கவர் ஆகி போகிறாங்க. இது 615 பேரை தாக்குது இந்த நோய். அதில் 614 பேர் ரிக்கவர் ஆகிட்டாங்க, ஒரு ஆள் மட்டும் இறக்குறாங்க. அடுத்து இந்த ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், அதாவது எய்ம்ஸ் டெல்லி, அந்த எய்ம்ஸ் டெல்லிக்கும், அடுத்து வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி, இது வந்து ஹைதராபாத்தில் இருக்குது, இவங்களுக்கும் லாங் ரிசர்ச் பண்ணுறதுக்காக ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஸ்பாட்டுக்கு வந்து இந்த மக்கள், இந்த நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய சாம்பிளை எடுத்துகிட்டு போய் இந்த நோய் எதனால் வந்தது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியை க்ளீனாக கண்டுபிடிக்கிறதுக்கான ரிசர்ச் பண்ணதுக்காக இந்த ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து அந்த டீம்ஸ்களை வந்து ரிக்வஸ்ட் பண்ணுது. அடுத்து சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த நோய் எதன் மூலமாக, அதாவது எந்த சோர்ஸ் மூலமாக இந்த மக்களை பாதித்திருக்கலாம், அது இப்படின்னு அது தொடர்பான ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது, இந்த எல்லூரு டவுன் வந்து வெஸ்டர்ன் கோதாவரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அவங்களுக்கு தேவையான வாட்டர் சப்ளை எல்லாம் கோதாவரி, கிருஷ்ணா ரிவர்லேருந்து வருது. இந்த ரிவர் பகுதிகளெலாம் நிறைய இந்த ஹெவி மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணாங்க, முதல் டவுட் சந்தேகப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ஹெவி மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இந்த பகுதியில் இருக்கிறதுனால அங்கேருந்து வரக்கூடிய கழிவு நீர் இந்த ஆற்றுல கலந்து இந்த தண்ணி வந்து இந்த மக்களுக்கு குடிநீராக போய் சேரும்போது அதனால் இந்த மக்களுக்கு இந்த நோய் வருது. அதனால் இது ஹெவி மெட்டல்ஸ் இதனால தான் அந்த நோய் வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டவுட் பண்ணுறாங்க. அடுத்து இன்னும் என்னென்னா, அந்த கொரோனா டைமில் கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணதுக்காக நிறைய ப்ளீச்சிங் பவுடர்லாம் இந்த அவுட்டர் ஏரியாலெலாம் மக்கள் யூஸ் பண்ணாங்க, அந்த பொது பிளேசஸ்லலாம் யூஸ் பண்ணாங்க. இது மழை பெய்யும் போது அது லீச் ஆகி அது வந்து மழை நீரோடு அடித்து செல்லப்பட்டு அந்த ஆற்றுல கலந்துருக்கலாம். அடுத்து வந்து இதே நீர் வந்து குடிநீராகவும் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கலாம், அதனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற டவுட் பட்டாங்க. அடுத்து இன்னும் சயின்டிஸ்ட்டுக்கு டவுட்டு, இது உண்மையிலே கரெக்டாக எந்த சோர்ஸ்லேருந்து தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறது தொடர்பாக ஆராய்ச்சி பண்ண போக தான் அவங்களுக்கு தெரிய வருது.
நிறைய அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு வந்து அந்த கோதாவரி டிஸ்ட்ரிக்ட் பகுதியில் இருக்குது. அவங்களுக்கு தேவையான வாட்ரு அதாவது கேனல் மூலமாக அந்த கோதாவரி டிஸ்ட்ரிக்டில் அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கெல்லாம் போகுது. இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டெலாம் பொதுவாக என்ன பண்ணுவாங்க, பெஸ்டிசைட்ஸ், அடுத்து வந்து இன்செக்டிசைட், இது போன்ற பூச்சிக்கொல்லிகள் பூச்சி மருந்துகள் எல்லாம் வந்து அந்த கிராப்ஸை வந்து பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. ஸோ இதில் வர எக்ஸஸாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த பெஸ்டிசைட்ஸ் மற்றும் இன்செக்டிசைட்ஸ் அதெல்லாம் வந்து மழை நீரால் அடித்து செல்லப்பட்டு இந்த கோதாவரி தண்ணியோடி வந்து இந்த மக்களுக்கு குடிநீரில் போய் சேர்ந்துருக்குது. அதுபோலதான் அவங்களுக்கு தெரிய வருது இது வந்து இந்த பெஸ்டிசைடு உள்ள கெமிக்கல்னால தான் இந்த மக்கள் இந்த சிம்டம்லாம் வந்திருக்குது, இந்த நோய் வந்து இந்த மக்களுக்கு வந்திருக்குதுன்னு. ஸோ இதுக்கான மூல காரணம் என்னன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெஸ்டிசைட்ஸ் மற்றும் இன்செக்டிசைட்ஸ் எய்ம்ஸ் நியூடெல்லியில் உள்ள சயின்டிஸ்ட் முத முதல்ல இந்த மர்ம நோய்க்கான காரணம் வந்து ஹெவி மெட்டலாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுடைய 45 பேருடைய சாம்பிள் வந்து இந்த எய்ம்ஸ் நியூடெல்லிக்கு அனுப்பப்பட்டிருக்குது. அந்த பிளட் சாம்பிளில் வந்து 25 பேருக்கு வந்து நிக்கலும் வேறு ஹெவி மெட்டலும் டிடெக்ட் ஆகிருக்குது. அதுபிறகு இந்த மர்ம நோய் தொடர்பாக ரிசர்ச் ஆழமாக பண்ண பிறகு தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்குது இந்த மர்ம நோய்க்கான முக்கிய காரணம் வந்து பெஸ்டிசைட்ஸ் மற்றும் இன்செக்டிசைட்ஸ், அது வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் பயன்படுத்தப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகள், அதுதான் முக்கிய காரணம்னு சொல்லி இந்த மர்ம நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிச்சி இந்த மர்ம நோய்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மர்ம நோய்க்கான காரணம் என்னவாக இருக்குன்னு முத முதல்ல நீங்கள் நினச்சிங்க, கொரோனாவுடைய நியூ வேரியன்ட் நினச்சிங்களா, அதாவது புது கொரோனா வைரஸ் வந்திருக்கு அது எல்லாரையும் தாக்குது இதுகிட்டருந்து தப்பே முடியாது அப்படின்னு நினச்சி பயந்தீங்களா, நம்ம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அப்படியே லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நம்ம இதுபோல் ஒரு நல்ல டிஸ்கஷனில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் நான் ஜெயன் ஜி. இது நமது சேனல் ஜெயன் சோசியல். பாய்.